ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது கிரில்லும் அப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கான பொருட்கள் எடுத்தாச்சு. அப்புறம் அடுப்பு வந்துருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதுக்கான பொருட்கள் வெங்காயம் ஆனியன் எல்லாமே நாங்கள் செஞ்சாச்சு. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஊறிட்டு இருக்கு. அதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி கட் பண்ணுவோம். ரொம்ப காற்று அடிக்குது காய்ஸ். அதனால் அடுப்பு எண்ணெய் வேறு ஊற்றியாச்சு. எண்ணெய் வேறு நல்லா ஊற்றியாச்சு. நீங்களே பார்த்தீங்க எண்ணெய் வேறு நல்லா ஊற்றியாச்சு. அடுப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாய் சொல்லணும். ஹாய், நம்ம கோபிநாத். நான் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பள்ளி, கரம் மசாலா, சிக்கன் சில்லி பவுட்ரு, எண்ணெய், மஞ்சப்பொடி, ஆனியனு, அப்புறம் எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் கரண்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் நாங்கள் எடுத்தாச்சு. இதை வேறு நாங்கள் கட் பண்ணோம். வெங்காயம் முதலே கட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடுகுலாம் வெங்காயம் நம்ம போட்டுடலாம். ரெடி ரெடி காய்ஸ், வெங்காயம் ரெடி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. உள்ள முட்டைங்களா? முட்டையா? மட்டை. மட்டை காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை கேட்குறாங்க. மட்டையும் கெட்டுச்சு. இப்போ நம்ம மட்டை உள்ளே எரிய எரிஞ்சிட்ருக்கு. நல்லா குபு குபுன்னு எண்ணெய் வேறு போட்டாச்சு. நீங்களே பார்த்துருங்க, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கிலாம் காய்ஸ். நல்லா எண்ணெய் நல்லா மொறு மொறுன்னு வர வர வரைக்கும் எண்ணெயை வெங்காயத்தை வதக்கணும் காய்ஸ். பாவம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காரு. சப்பாத்தி இல்லை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க காய்ஸ். எப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்களே எல்லாம் வந்து தயார். பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுடரை போட்டிருக்கோம். எண்ணெயில் நல்லா வதங்கணும் காய்ஸ். வெங்காயம் நல்லா சூடாக இருக்குது. பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம். நல்லா காரத்துக்கு பச்சை மிளகா. நம்ம சிக்கன் வந்து உள்ளே ஊறிக்கிட்டுருக்கு காய்ஸ். சிக்கன் நல்லா ஊறிக்கிட்டுருக்கு. தக்காளி வேறு போட்டாச்சு. அரிஞ்சரிஞ்சு போட்டோம். அரிஞ்சரிஞ்சு போட்டோம் காய்ஸ். அங்கே இருக்கு என்ன அதை காய்ஸ். அப்போ தக்காளி எல்லாமே போட்டாச்சு. கரம் மசாலா போட்டாச்சு காய்ஸ். இதை நம்ம அப்படியே வணக்கணும்னா முடிஞ்சது காய்ஸ். தக்காளி நல்லா வணங்கணும் காய்ஸ். மஞ்சத்தூள் போட்டாச்சு காய்ஸ். இப்போ சிக்கன் ரெடி வெந்துட்டுருக்கு காய்ஸ். கிரேவி அப்படியே அப்படி பார்த்தீங்கன்னா கிரில் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். அப்படியே நல்லா ஜம்மன் இருக்குது காய்ஸ். நல்லா க்ளோஸ் அப் பாருங்க. இப்போவே மசாலா உங்களுக்கு கலக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். திடீர்னு ஒருத்தர் காமிக்கணும் காமிக்கணும்ட்டே இருந்தேன். அன்றைக்கி இவர் பர்த்டேக்கு தான் என்னை நார் அடித்தாங்க. எல்லா பர்த்டே சாணியெல்லாம் என் மேலே அடித்தாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். முன்னாடி என் கூட சொல்லியிருந்தேன் கிரில்லு பார்த்துங்க, அப்படியே காமிச்சேன் உங்ககிட்ட பார்த்துட்டீங்க. அப்புறம் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ரெடி. சிக்கன் வேறு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம பேசுவோம் கொஞ்சம். மாதிரி நேற்று நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துருந்தீங்க. அது ஒரு ட்ரைபேட் ரிவ்யூ. அதை நம்ம வாங்கியிருந்தோம். அந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு இது ரிவ்யூ போட்டிருந்தேன், ரியல்மி C11. அதையும் நான் மூணு வீடியோவில் பக்கம் சொல்லிட்டேன். அது நம்ம எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு. போடான்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினோத்குமார். அவர் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவார். நம்ம வீடியோ காய்ஸ், அப்போ நம்ம டீ நல்லா எரியுது. நீங்களே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நல்லா எரிக்குது. என்னாச்சு? பீஸ் ஓட்டம் தெரியுமா? கைமா ஓட்டம் தெரியுமா? தர்ணி அதுன்னு உள்ளே ப்ளூ கலர் இருக்குது. போகல பச்சை பார்த்துட்டீங்க காய்ஸ், பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வேறு வெந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மூஞ்சி வேணா வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதே
இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்றது. நம்ம 1 KV ஸ்போர்ட்ஸ், அதனால தான் நம்ம செய்கிறோம், பசங்களுக்கு ட்ரீட் வைக்கிறோம், அதே மாதிரி கிரில் எல்லாம் நம்ம செஞ்சோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து புரோட்டா நம்ம வாங்க போகிறோம். புரோட்டா செய்யல, புரோட்டா நம்ம வாங்க போகிறோம். சந்தோஷ் பார்த்தீங்கன்னா சிஎம், எப்பவுமே அவர் தான் சிஎம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாச்சு அவருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரைடு போகிறோம், அதனால் இவர் தான் கேமரா எடுப்பார், அதனால் இவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. வண்டி ஓட்டுறது அவர் தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டா வேறு வாங்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிமங்கலம் காய்ஸ். எண்ணெய் வேறு நல்லா சூடாகிருச்சு, கொஞ்சம் நல்லா இஞ்சிக்கிச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வேறு நம்ம ஊறிக்கிட்டே இருக்கு. நல்லா பாட்டு காலையில் சி சாயந்தரம் 4 o'clockலேருந்து நாங்கள் ஊற வச்சுட்டே இருக்கோம். நல்லா உள்ளே நல்லா எண்ணெய் மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் காய்ஸ். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம் காய்ஸ். இப்போ சாப்பிடும்போது அந்த கிரேவி நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதை நம்ம செஞ்சாச்சு. நல்லா விறகு வச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கோபி சார். பார்த்தீங்கன்னா நிறைய பப்ஜி காய்ஸ் இருக்காங்க, அவங்களை அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. தேவண்ண பப்ஜி காய்ஸ் என்ன காஞ்சிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீயே போடு. Guys, பாருங்க நல்லா நம்ம ஒரு கிரில்ல போட்டாச்சு. எல்லாம் வேண்டுகிறாங்க guys, நம்ம என்ன நம்ம மேல தெரிச்சிருன்னு அப்படியே ஓடுறாங்க. ஒண்ணாகாது guys. இது அப்படியே திருப்பி போடு கோபி. அவ்வளோதான் நல்லா வெந்துகிட்டு இருக்கு guys, நீங்களே பார்த்தீங்க. இப்போதான் போட்டது, அதுக்குள்ள என்ன நல்லா சூடாக இருக்கும் அப்படியே நல்லா வேறுது. அடுப்பு எரியல, அப்புறமேட்டு நம்ம அடுப்புக்கு விறகு வைப்போம் காய்ஸ். அதை வச்சு வச்சு விடுங்க காய்ஸ். நம்ம நம்ம தலைவர் வைக்கிறாரு காய்ஸ். நல்லா காஞ்சிருச்சு, நீங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஃபோக்கஸ் பண்ணுற மாட்டீங்க. ஆ, ஓலையில வைக்காத அமைதியாரு. நல்லா வெந்துருச்சு, சிக்கன் மேலே அப்படியே எண்ணெய் எடுத்து ஊற்றி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே உளுந்துருச்சு காய்ஸ். இப்போ அடுத்த இன்னும் 3 grill இருக்குது. ஒரு கிரில்லு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் வேணும்னா 10 நிமிஷம் வேணும் காய்ஸ் ஒரு கிரில்லு. நல்லா அப்படியே இந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து கீழே விழுகுது. ஒரு முழு கோழியை நாங்கள் வேக வைக்கிறோம் அப்படியே பார்த்துட்டீங்களா காய்ஸ். அப்படியே நல்லா எரியுது, நம்ம பக்கத்தில் போக வேண்டாம், இங்கிருந்தே நம்ம காமிப்போம். நல்லா கொழுந்து விட்டு எரியுது காய்ஸ். நம்ம ரெடி ஆயிடுச்சு ரெசிபி. நான் சொன்ன ரெசிபி இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி. மசாலா எதுவுமே நாங்கள் அரைக்கிறேன். மசாலா வந்து நாங்கள் அரைச்சி நாங்கள் தயார் பண்ணி செய்வோம். இது செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செஞ்சது இந்த ரெசிபி. ஏன்னா ட்ரீட் வைக்கிறாங்க.
ராக்கி பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ராக்கி பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.